அதுவும் இவ்வளோ ரைட் வந்து கியர் மாற்றுறது தப்பு தான். இவ்வளோ ரைட் வரக்கூடாது, கொஞ்சம் வந்தால் போதும். நெக்ஸ்ட் இப்போது கொஞ்சம் அப்படியே நீங்களே யோசிச்சு பாருங்கள். முதல்ல நம்ம கிளச்சை அழுத்துறோமா கியரை போடுறோமா? ஏதோ ரெண்டும் ஒன்றா சேர மாதிரி எனக்கு தெரியுது. அவனை மட்டும் பார்த்தீங்க, இந்த பக்கம் பைக் வேற வந்திருந்தானா? ரெண்டுத்தையுமே கவனிக்கணும். உன்னை கவனிச்சு உன்னை விட்டுறக்கூடாது. இப்ப சொல்லுங்க, கிளச்சை முதல்ல அழுத்துனீங்களா, கீரை முதல்ல தொட்டிங்களா? உங்களுக்கே தெரியல பாருங்க, கொஞ்சம் அதெல்லாம் கவனிச்சு செய்யுங்க. அந்த ஆப்ரேட்டிங்லாம் வந்து ஒன் பை ஒன்னா செய்யற மாதிரி இருக்கணும். மொத்தமாக ரசம் மோர் தயிர் எல்லாத்தையும் போட்டு குழைச்சி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் உங்களால் அந்த வர்ற அந்த மிஸ்டேக்கை கவனிக்க முடியும். ஒன் மோர் ஸ்டாப் பண்ணி முதலேருந்து மறுபடியும் செய்யுங்க, தனித்தனியாக ஒன்று ஒன்றா செய்யுங்க. பிரேக் இந்த மாதிரி நட்டு ரோட்லாம் அடிக்காதீங்க, விட்டுருங்க, பிரேக்கை விடுங்க. கிளச்சை அழுத்திட்டீங்களா, ஓரம் எடுத்துகிட்டு வாங்க, மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க. இந்த ஒரு இறுக்கமான டிரைவிங் இருக்கு உங்ககிட்ட, ரொம்ப டைட்டான டிரைவ். இப்போ பிரேக் மெதுவாக சுத்தமா நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணிடுங்க. நான் சொல்ற அந்த ஒரு ரிலாக்ஸான டிரைவிங் இன்னும் கூட வரல, அதுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். செஞ்சிட்டே வரீங்களா? டைம் எல்லாத்துக்குமே டைம் தேவை, அதுக்கு நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வேலையை நான் சொல்கிறேன், அந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்ய. அப்போது நீங்கள் மற்ற விஷயங்கள் அவசரப்படுறீங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் கியர் போடுறேன். கியர் ஃபஸ்ட் கியர் தானே, கன்ஃபார்ம். ஓகே, இப்போது ரோடை கவனிங்க. இப்போது நீங்கள் கிளச்சை எப்படி எடுக்கிறீங்கன்னா, வண்டி ஒரு ஒரு நூல் அளவு நவுறது நம்மளால் கவனிக்க முடியணும். அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக எடுக்கணும், கிளச்சை மட்டும் கவனித்து எடுங்க, வேறு எதுவுமே செய்ய வேணாம். அந்த மூமெண்ட்டை ரொம்ப ரொம்ப நிதானமாக வரணும். அதுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. மூமெண்ட் வந்த பிறகு நம்ம வண்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அதை சரி பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி ரைட்டில் தான் இருக்குது, நம்ம ரைட்டில் திருப்ப தேவையில்லை. நீங்கள் அதை சரி மட்டும் பண்ணுங்கள், அதாவது லெஃப்டை அடக்கி வண்டியோட முகத்தை நேர்படுத்திக்கங்க, அது வரைக்கும் வேகம் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன ப்ரமோஷன் வீடியோ இது, என்னோட ஓன் ப்ரமோஷன். நாங்கள் வந்து டோர் கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டோர் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து நாங்கள் வெளியே கொடுத்துட்டு இருக்கோம், ரீட்டைலில் ஹோல்சேலில் ரெண்டுமே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு ஒரு டோர் வேணும், ரெண்டு டோர் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம், அதாவது கொரியர் மூலியமாக நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம், பார்சல் சர்வீஸ் மூலியமாக நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம். அதனால் உங்களுக்கு யாருக்காவது டோர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லோ ப்ரைஸில் நாங்கள் இந்த டோர்லாம் சப்ளை பண்ணுறோம். பல்காக வேணும்னா கூட ஓகே, இல்லை ரொம்ப எங்களுக்கு பட்ஜெட்லேயே சின்ன ஒரு ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் இருக்குது, நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஒரே ஒரு டோர் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருக்கான ஃபுல் டெமோ நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறேன். டோர் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. அதுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. Yeah.
மூமெண்ட் வந்த பிறகு நம்ம வண்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அதை சரி பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி ரைட்டில் தான் இருக்குது, நம்ம ரைட்டில் திருப்ப தேவையில்லை. நீங்கள் அதை சரி மட்டும் பண்ணுங்கள், அதாவது லெஃப்டை அடக்கி வண்டியோட முகத்தை நேர்படுத்திக்கங்க, அது வரைக்கும் வேகம் கொடுக்காதீங்க. இப்போ நேராக இருக்கா? இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கியரை பற்றி யோசிக்கணும், அதாவது செகண்ட் கியர் மாற்றணும் இல்லையா, அதுக்கு எவ்வளோ வேகம் தேவை? ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி லைட்டாக அழுத்துங்க. இப்போ ஸ்லோ கிளச் ரெண்டாவது. இந்த டைம்ல அதிகமாக ரைட் போகக்கூடாது, கிளச்சை முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டர். இன்னைக்காவது இதெல்லாம் கவனிச்சு ஓட்டியிருக்கீங்களா? இன்னைக்கு தான் கவனிக்கிறீங்க. ஸ்லோ கிளச் மூணாவது. கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் பாருங்க, வண்டி நிதானமாக இருக்கு, நம்மளோட ஆப்ரேட்டிங்க்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதோட இஷ்டத்துக்கு போல பாருங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக, அங்கே வேகத்தடை இருக்கு இல்லையா, இங்கேயே நீங்கள் ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அங்கே பிரேக் தேவைப்படாது. பின்னாடி வரவன் பாருங்க, உங்களை பார்த்து அவனும் ஸ்லோ பண்ணிட்டான். நீங்கள் நேராக இருங்க, யாருக்கும் நவராதிங்க. இப்போ கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க, கீரை ரெண்டாவதுக்கு குறைச்சிருங்க. அந்த கீரில் கை வேகும்போது வண்டி ரைட்டில் போயிடுது, கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. செகண்ட் மாற்றி ஃபோர்த்து தோராயமாக போடுறீங்க, தப்பாக இருந்தால் சார் சொல்ல போகிறாரு. கிளச்சு மெதுவாகிடுங்க, நிற்க விடக்கூடாது, மூமெண்ட்லேயே வச்சுக்கோங்க வண்டியை. இப்போ நமக்கு ஆக்சிலேட்டரே வேண்டாம், வண்டியை இங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் கோர்ஸாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துடும். இவ்வளோ வேண்டாம், கம்மியாக வா. இப்போ மறுபடியும் கிளச்சை அழுத்திட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிரேக் வேண்டாம், ஏறி இறங்கிட்டோம். இப்போ ஓரவாங்க, இந்த மாதிரி வளைக்காதீங்க, இந்த மாதிரி தான் வளைக்கக்கூடாது. ஏ நீங்கள் இங்கே பார்த்து வளைக்கிறீங்க, நான் சொல்கிறது ஜேசிபி. ஜேசிபி எங்கே இருக்குது? அங்கே இருக்குது, அங்கே பாருங்கள். இப்போ வளைச்சி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வளைக்கணுன்ற அளவு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ தாங்க வளைக்கணும், இவ்வளோ வளைச்சாதான் நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் ஓரம் வர முடியும். அதேமாரி பின்னாடி வரவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது, நீங்கள் ஷார்ட்டாக பார்த்து வளைக்கிறதுனால தான் பிரச்சனையே. இப்போ பிரேக், நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், ஃபைனலாக பிரேக் எடுக்கணும். நல்லா இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா, வேண்டாம் விருப்பமாக சமையல் கட்டில் வேலை செஞ்சால் ஒரு சத்தம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது ட்ரைவ். டமால் டிமீல், டமால் டிமீல், டமால் டிமீன்னு காஃபி கேட்டால் டம்ளர் பாருங்குமே, அந்த மாதிரி இருக்குது. ஒரு 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 ரசித்து ஓட்டுற மாதிரி இல்லை, ஏதோ ஓட்டுறீங்க ஆ ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, நீங்கள் டிரைவிங்கை இன்னும் நீங்கள் டீப்பாக கவனிக்கலை. அதாவது நம்ம செய்கிற வேலையை வந்து நீட்டாக இருக்கணும்னா, அந்த வேலையை நம்ம முழுசாக கவனித்தா மட்டும்தான் அந்த வேலையை நம்ம நீட்டாக செய்ய முடியும். சும்மா ஏனோ தானோன்னு செய்கிறோன்னு வச்சிங்களேன், அது நம்மளுக்கு மைண்ட்லேயும் நிற்காது, அதில் வர்ற மிஸ்டேக்கையும் நம்மளால் கவனிக்கவும் முடியாது. அதை தான் நான் வந்து விரும்புகிறேன், டிரைவிங் பண்ணுறது இன்னும் நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்றது தான் நான் என்னோட கருத்து, ஓகேங்களா? ஏன்னா இது நீங்கள் கரெக்டாக இப்போவே நீங்கள் பண்ண ஆரம்பித்தாதான் இடையில மறுபடியும் நீங்கள் டிரைவிங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்க முடியாதம நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, எனக்கு டச்சு வேணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும் சுச்சுவேஷன். அதனால் அதை இப்போதுலேருந்து அதை நீட் கொண்டு வந்துடுங்க. ஓகே, மீதி நாளைக்கு பார்க்குறேன்.
நீங்கள் வாங்க.